ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் தட்டுவடை செட். ரொம்ப ஃபேமஸுங்க, எல்லா ஊர்லேயும் இதனுடைய ஸ்டால்ஸ் வந்துடுச்சு. ஆனால் அத்தன்டிக்காக இது ரொம்ப ரொம்ப நல்லா செய்யணும் அப்படின்னா, இந்த இது நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வரும். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை பார்த்ததுமே டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் எப்போ என் வாய்க்குள்ளே போட போகிறே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் இதை செஞ்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இது வந்து மசாலா செட், கரம் மசாலா செட்டு, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது சாப்பிட்டுட்டு இது ஒரு ரெண்டு செட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம செட்டு சேலம் ஸ்பெஷல் செட்டு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கேரட் நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கெட்டியாக பெருசாக இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதே போல் பீட்ரூட்டும் நல்லா கொஞ்சம் முத்தலாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கணுங்க. இதுக்கு வந்து நம்ம கழுவிட்டு முந்தியே நம்ம இதை ஆற வச்சிடணும். அதாவது அந்த மேலே ஈரம் இருக்கக்கூடாது. தோல் எடுத்துட்டு உடனே நம்ம சீவினாலும் இதில் வந்து ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த செட்டு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்டியாக வரும். இது நான் உங்களுக்கு காமிக்கிறத ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எப்படி செஞ்சா ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இப்ப நாம இத துருவிக்கலாம். இத துருவுறதுல வந்து ஒரு ஸ்பெஷலான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல நீட்ட நீட்டமாக இருக்கணும். நம்ம துருவின துருவல் வந்து திக்கா இருக்கணும். அப்பதான் நம்ம மென்று சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சன்னமா துருவினோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. அந்த மேலே கீழே வைக்கிற தட்டுவடையோட டேஸ்ட் தான் தெரியுமே தவிர, அந்த வெஜிடபிள்ஸோடைய கிரன்ச்சினஸ் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேரட் துருவியிருக்கேன். அதுக்கு வந்து அதில் கால் பங்கு பீட்ரூட் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் முத்தலாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் எலசாக இருந்ததுன்னா தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து இதில் மிக்ஸ் ஆகி எல்லாமே ஒரு ரெட் கலராக இந்த பீட்ரூட் கலரே வந்துடும். அதுக்கோசம் நாம் கொஞ்சம் முத்தலாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பெருசாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மிச்சம் இருந்தது அப்படின்னா மறுநாள் காலையில் பொரியலுக்கு அது மாதிரி நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கோவை கரம்னு இன்னொரு இது செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸ்நாக்ஸில். அந்த கோவை கரம்க்கு இந்த பீட்ரூட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு பீட்ரூட் போடணும். அது மாதிரி கரம் செஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்ம இது மாதிரி ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து நான் இன்னைக்கு நைட் டின்னருக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதுல ஃபுல்லி வெஜிடபிள்ஸ் தான் நிறைய இருக்கு. அதனால அது மாதிரி நான் இன்னைக்கு நைட் டின்னருக்கு தான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இப்ப வந்து கொத்தமல்லி வந்து நம்ம இதை கழுவிட்டு இது மாதிரி வடி விட்டுடணும். பாருங்க எவ்வளவு மண் இருக்கு அடியில பாத்தீங்களா. இது வந்து கண்டிப்பா நம்ம வடி விட்டு வச்சிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இதை செஞ்சுக்கணும். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் துருவி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்கிற தண்ணி நல்லா வழிஞ்சிடும். இப்ப பாருங்க, இதுல வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து அதே போல கால் பங்கு அளவு இருந்தா போதும். அதாவது பீட்ரூட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வெங்காயம் இருந்தா போதும். இப்ப இந்த வெங்காயம் வந்து நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெங்காயம் ஜாஸ்தியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அதை யூஸ் கொடுக்கலாம். இப்ப பாருங்க, இதுல வந்து கொத்தமல்லி அதுவும் அது கால் பங்கு அளவுக்கு இருக்கணுங்க. இப்ப இத நம்ம வந்து நிதானமா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபாஸ்டாக சாதம் பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. அப்படியே இதில் வந்து இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்து செஞ்சோம் அப்படின்னா ஆப்டாக வருங்க. இது வந்து இந்த தட்டுவடை செட்டு பொரி மட்டும், இந்த மசால் பொரி அந்த இது சேலம் செட்டு வந்து எப்படி அப்படின்னா, 100 கடை இருந்தால் 100 கடையிலையும் ஒவ்வொரு ருசி இருக்குங்க. அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. ஒருத்தராட்டம் ஒருத்தரால செய்யவே முடியாது. கண்டிப்பா அவங்களது வந்து ஒரே கடையிலயோ அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் சரி, அம்மா பிள்ளை கணவன் மனைவி அது மாதிரி போட்டா கூட ஒவ்வொருத்தர் கைக்கு வந்து ஒவ்வொரு பக்குவம் இருக்கும். அது மாதிரி நாம இதுல ஒரு கண்டிப்பா இது ஒரு பெரிய சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொருத்தருக்கு இது சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்க சேலத்துல வந்து எத்தனை கடை இருக்குன்னே தெரியல. இதனால பிழைக்கிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இந்த பொரி செட்டால. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் இது. இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம வேற இப்போ வந்து லெமனும் கோகோனட்டும் வேணும் நமக்கு. கோகோனட் வந்து துருவி ரெடியா வச்சிருக்கோம் பாருங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கலாம்.
இந்த அளவுக்கு இருந்தா போதும், அங்கங்க நம்ம வச்சுக்கலாம். இப்ப இருக்கிற தேங்காய் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இதை தொட்டுட்டு அதை தொடும் போது கலர் சேஞ்ச் ஆயிடும், அப்புறம் அந்த தேங்காய் வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நான் ஒவ்வொன்றும் டீட்டெயிலா சொல்றதால வீடியோ கண்டிப்பா பெருசா வரும். இப்ப இதுல வந்து ஒவ்வொன்றும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரெண்டு சட்னியும் ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த சட்னியோட ப்ரிப்பரேஷன் நம்மளுடைய கையில தான் இருக்கு, அதாவது வீட்டுக்கு வீடு சேஞ்சஸ் ஆகும் சட்னி. இது வந்து தக்காளி சட்னி, இது வந்து தக்காளியை வதக்கிட்டு பூண்டு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், உப்பு பூண்டு கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன், இது அவ்வளவுதான். இதுல ஒன்றும் ஸ்பெஷல் எல்லாம் இல்லை. ஆனா நம்ம வீட்டுல வந்து இந்த சட்னி வந்து நல்லா கெட்டியா செஞ்சுக்கணும், அந்த வலிய கூடாது, அந்த தட்டுவடையில வைக்கும் போது வலிய கூடாது. அதே போல இந்த இது வந்து புதினா பச்சை மிளகா உப்பு அது மட்டும் போட்டு அரைச்சி வச்ச சட்னிங்க. இது வந்து இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ரெண்டு சட்னியும். அப்புறம் இந்த தட்டுவடை என்னோட வீடியோல இருக்கு, இந்த தட்டுவடை இது வந்து மாவுல செய்யறது இல்லைங்க, ஏன்னா இப்ப வந்து இந்த மாவுல அதாவது ட்ரை ஃபிளார்ல அரிசி மாவுல செஞ்சது இல்ல, இது வந்து அரைச்சி இட்லி அரிசி ஊற வச்சு அதுல வந்து அரைச்சி அதுல வந்து பருப்புகள் எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சமா போட்டு இதை வந்து தட்டி எண்ணெயில பொரிக்கிறது. இந்த டிஷ்ஷுக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்பெஷலா பிளஸ் பாயிண்ட்டுங்க. எப்படி அப்படின்னா இது வந்து சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சினஸ், தெலுங்குல வந்து கெட்டி கெருகு அப்படின்னு சொல்லுவோம் நாங்க, அதாவது கெரு கரகரான்னு இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும், அதே டைம்ல வந்து கொஞ்சம் கடிபடுறதுக்கு கெட்டியாவும் இருக்கும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் இது. இந்த இது இருக்கணும், இது இருந்தாதான் அந்த செட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட கொடுக்கும். அந்த மென்னு சாப்பிடும் போது அந்த 32 பல்லுக்கும் கொடுக்கறது இல்லாம அந்த நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் அப்படியே அதை சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியுங்க. இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு இது என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்ப செய்ய செய்ய வீட்டுல வந்து செட்டு அப்படின்னா அன்னைக்கு நைட் டின்னர் வேண்டான்னு தான் எல்லா வீட்லயும் சொல்லுவாங்க. இது வீடுகள்ல செஞ்சோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான விஷயம். இதுல வந்து இந்த தட்டுவடை விட நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் தான் அதிகமா செலவாகும், அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்ப இதுல வந்து லெமனுக்கு நம்ம லெமன் கண்டிப்பா பிழியணும். இன்னைக்கு வந்து மேங்கோ மிஸ்ஸிங், அதாவது இந்த கிளிமூக்கு மாங்கான்னு வருது இல்லைங்களா, அரிசி பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவோம், அந்த மாங்காய் துருவி இதுல நான் எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாங்காய் வந்து இன்னைக்கு கிடைக்கல எனக்கு, அதனால இப்ப வந்து எப்படியானாலும் லெமன் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு அந்த மாங்காவும் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்ப பாருங்க இது லெமன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த தட்டுவடையும் நான் சேலத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்ப உங்களுக்கு இத கண்டிப்பா இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசனா நான் சேலம் போயிட்டு கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆனேன். அப்ப வந்து இந்த தட்டுவடை அங்கிருந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க. இப்ப வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம தட்டுவடை எத்தனை வேணுமோ அதை எடுத்து நம்ம இப்ப இதுல ஒரு 6 அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு பிளேட்டுக்கு எவ்வளவு நம்ம கையால எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்ம ஏன்னா கை வச்சு எடுக்கும் போது ஈஸியா இருக்கணும், அதனால இது மாதிரி பண்ணிக்கணும். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரெட் சட்னி நம்ம கீழே அப்ளை பண்ணணுங்க. இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பூசிக்கலாம். வீட்டுல பெரிய எவ்வளவு சாப்பிடுவாங்களோ காரம், இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் வச்சோம் அப்படின்னா இதுல கால் பங்கு வச்சா போதும். இல்ல இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட நம்ம கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். இந்த அளவுக்கு காரம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுறவங்க இன்னும் கூட ஜாஸ்தியா வச்சுக்கலாம். இது போல நம்ம வைக்கணும். இப்ப நம்ம இது வச்சாச்சு. இப்ப இதுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா நிறைய வைக்கணும், கொஞ்சமா எல்லாம் இல்ல. இப்ப இது வந்து ஒரு 10-12 செட்டுக்கு தான் வருங்க, அவ்வளவுதான் வரும். அந்த அளவுக்கு நான் இதுல வெஜிடபிள்ஸ் வைக்கணும் பாருங்க, இது மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நாம எடுத்து எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தோணும் உங்களுக்கு, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதையும் சொல்றேன் உங்களுக்கு. இது எனக்கு எப்படி அப்படின்னா என்னோட பாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டு நான் பிறந்தது வந்து சென்னையா இருந்தாலும் பாட்டி வீடு சேலம், மாமியார் வீடும் சேலம், அது மாதிரி இந்த சேலம் வந்து எனக்கு ரத்தத்துல கலந்த ஒரு விஷயங்க. அதனால இந்த செட்டு வந்து நான் பிறந்ததுல இருந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். இப்ப வந்து இதுல தேங்காய் அழகா கிரீடமாட்டம் மேல வைக்கணும். இப்ப வந்து காரம் ரொம்ப வேண்டாங்கிறவங்களுக்கு இந்த தேங்காவை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம வச்சு கொடுக்கலாம். இது போல வைக்கணும் தேங்காய். தேங்காவை வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது,
மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மென்னும் போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறங்கும் பாருங்க. ஆஹா, இப்ப பாருங்க, இதுல வந்து லெமன் ஜூஸ். இப்ப சட்னிஸ்ல எல்லாம் உப்பு காரம் எல்லாம் இருக்கு. தட்டு வடையிலயும் உப்பு காரம் இருக்கிறதால நாம மேல வந்து உப்பெல்லாம் எதுவும் போட வேண்டியது இல்லை. இது மாதிரி லெமன் ஜூஸ் பிழிஞ்சாச்சுங்களா. இப்ப அடுத்தது இந்த கிரீன் சட்னி. இது வந்து நல்லா காரமா இருக்குங்க. கொஞ்சமா இல்ல நிறைய நல்லா வந்து இதுல கொஞ்சம் பச்சை மிளகாய் ஜாஸ்தி போட்டு அரைக்கணும். அதனால அது மாதிரி நாம இதை வச்சுக்கணும். இப்ப இதை இப்படி வச்சிடலாம். இப்ப இதுல வந்து கிரீன் சட்னி அப்ளை பண்ணி காரம் நம்ம வீட்டுல எப்படி சாப்பிடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம எடுத்துக்கணும். இப்ப இது வந்து இந்த தட்டுவடை செட்டு வந்து சேலம் தட்டுவடை செட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் ஸ்டால்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சிக்னேச்சர் டிஷ் பார்த்தோம் அப்படின்னா சேலத்தை விட்டு எங்கேயுமே சாப்பிட்டாலும் அது மாதிரி தோண மாட்டேங்குது எனக்கு. பாருங்க, இது ரெடி. பாருங்க, பார்க்கும் போதே ஆசையா இருக்குல்ல, கண்கொள்ளா காட்சியா இருக்குங்களா. அப்படியே பார்த்ததுமே எடுத்து அவக்கு அவக்குன்னு சாப்பிட்டுடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். இப்ப இது எப்படி சாப்பிடுறதுங்கிற காமிக்கிறேன் பாருங்க. இப்படி நாம எடுத்தோம் அப்படின்னா நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை பிரஸ் பண்ணிடணும். லைட்டா இப்படி பிரஸ் பண்ணிடணும். பிரஸ் பண்ணிட்டு இந்த தட்டுவடை கீழே இருக்கிற தட்டுவடையோட சேர்த்து எடுக்கணும் செட்டு. இப்படி எடுத்து இப்படியே வாயில போடணுங்க. எங்க வாய் தரங்க, நான் அப்படியே வாயில வச்சிடுறேன். பார்க்கும் போதே ஆசையா இருக்கு இல்லைங்களா. கண்டிப்பா நீங்களும் செஞ்சிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்னு சொல்லலாம். இது வந்து எப்படியும் நாங்க எங்க வீட்டுல வீக்லி ஒன்ஸ் ஆவது நான் செஞ்சிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது. அதுவும் சண்டேஸ்ல ஈவினிங்ஸ்ல நாம இதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7-7.5 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 1/2 hour இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நாம அடுப்பு கிட்ட நிக்கிறத விட ஃபேன் போட்டுக்கிட்டு ஜாலியா இது மாதிரி நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான, இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஜாலியான விஷயங்க. நமக்கும் வேலை ஜல்தி முடியும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த தட்டுவடையில அந்த அளவுக்கு எண்ணெய் வராது இல்லையா நமக்கு. இதெல்லாம் சேரும் போது இது சரியாயிடும். அதே போல இன்னொரு டிப்பும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தட்டுவடையை வந்து நாம யூஸ் பண்றதுக்கு எடுக்கும் போது ஒரு இது மாதிரி பவுல் எடுத்துக்கிட்டு இதுல வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டுங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இந்த தட்டுவடைய கொட்டி நாம அதுக்கு மேல இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுல எக்ஸஸா இருக்கிற ஆயில் எல்லாம் இழுத்துக்கும். இது வந்து நம்ம வீட்டுல செய்யும் போது ஈஸியா இருக்கும் இல்லைங்களா. கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுவீங்க. நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கங்க எங்களுக்கு எல்லாம். அந்த இந்த மாதிரி குக்கிங் செஞ்சு காமிக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் 10 ரகம் செய்யலாம். அது மாதிரி ஒரு அந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும் எங்களுக்கு. கண்டிப்பா கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். அதுக்குள்ள வீடியோ நான் முடிச்சிட்டேன். இன்னொரு டிஷ்யூ இருக்கு இதுல. இது கொசுறு, சூப்பர் கொசுறு. இது என்ன அப்படின்னா இந்த ரெட் சட்னி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தட்டுவடையில வைக்கணுங்க. இப்படி வச்சுட்டு இத இன்னொரு செட்டு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கொசுறு. அதாவது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சப்புறம் இதை ஒரு 2 செட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும் பாருங்க. இதுல வந்து கரம் மசாலா பவுடர். இது வந்து நான் ஹோம்மேட் கரம் மசாலா, என்னோட வீடியோஸ்ல இருக்கு. இதே மாதிரி செஞ்சு போட்டீங்க அப்படின்னா நான் வந்து பெருமைக்கோசம் சொல்லலைங்க, எங்க ஹஸ்பண்ட் சாமானியமா நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. அதனால்தான் நான் பெரிய குக்க ஆனனோ என்னமோ தெரியல எனக்கு. இந்த கரம் மசாலா வந்து எல்லாருக்குமே எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எங்க மருமக கூட அத்தை பிரியாணிக்கு இது போடும்போது ஒரு நல்ல ஃபில்லிங் வருது, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மருமக கூட சொல்லியிருக்கா. என் பொண்ணு இந்த கரம் மசாலா தான் வேணும் அவளுக்கும். அதனால நான் தான் அரைச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறேன். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான கரம் மசாலா. இதை வந்து நாம இதுல லேசா தூவிட்டு இன்னொரு தட்டுவடி இதுல வச்சிடணும். இப்படி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஹா பாருங்க, உள்ள சட்னி செட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா, அருமையா இருக்கும். இந்த செட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கரம் மசாலா செட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.